பாத்துக்கலாம். ஆனா கர்மா பத்தி நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன் ஏன் அப்படின்னா ஏன் இந்த குவஷ்சன்ஸ் வந்து ஏன், இது வந்து ஒரு உலக வாழ்க்கை ஒரு ஒழுங்கினமா இருக்கும், டிராவல் ஆகணும், யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுங்கிறது எழுதப்பட்ட ஒரு விஷயமா, இது உண்மையா இல்லையா, அப்படி செயல்பட்டு இருக்கா? ஏன்னா 14 விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் சொல்லி நிறைய விதிகள் சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்துல, இந்த 14 விதி இருக்குன்னு சொல்லி, உண்மையிலே அந்த விதிகள் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு மெயின் குவஷ்சனா இருக்கு. ப்ரூஃப் பண்ண முடியுமா முடியாத, ஏன்னா சாஸ்திரம் தான் பேசுனா அது சொல்றதை அப்படியே நம்பிட்டாவே நிறைய பேர் வந்து கில்ட்டில போய் உட்காந்துறாங்க. நீ நிறைய வந்து என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க எல்லாமே இந்த கில்ட்டில தான் வந்து மாட்டியாங்க. சொல்லும் போது நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னா தெரியல, நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் யார இது பண்ணேனா இப்படி கஷ்டப்படுறேன். சோ அந்த அந்த கில்ட்டியே ஒரு பெரிய ஒரு கில்ட்டியா இருக்கு. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் உண்மையான ப்ராப்ளம். சைக்கலாஜிக்கலா நீங்க விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க மாஸ்டர் கீயே உங்க கையில வந்த மாதிரி ஆயிரும். நீங்க எந்த போட்டியும் தர மாதிரி உண்மையிலே எல்லாத்துலயும் முடிச்சு எல்லாம் முடிச்சு அவங்க. ஆமா, ஆனா அதுக்கு வந்து கர்மா கான்செப்டே தேவை இல்ல. நீங்க அதை இது பண்ணி இங்க என்ன ஆகுதுன்னு அந்த கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது வந்து இல்ல இல்ல, கடவுள் எல்லாம் வந்து அப்படி வந்து தண்டிக்கிறவரெல்லாம் கிடையாது, அவருக்கு தண்டிக்கிற குணாதிசயம் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுறாங்க, அந்த கில்ட்டில இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுறாங்க. கர்மாவா இருக்கலாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. உண்மையிலே நம்ம வழி நடத்துறதுதான் வருது. சொல்லப்போனான்னு சொன்னா, இப்ப யாராவது வந்து எந்த ஞானியாவது நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிற ஒருத்தர் ஞானியாக முடியுமா? ஞானியான பிறகு மகிழ்ச்சியா இருக்கலாம். ஞானியான பிறகு மகிழ்ச்சியா இருக்கிறது வேற, ஒருத்தர் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறவங்க நிச்சயமா ஞானியாக முடியாது. அப்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கிறவங்க தான் ஞானியாக முடியுமோடைய. அப்போ ஞானத்தை கொடுக்கற ஆற்றல் வந்து பிரச்சனைகளுக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தான் ஞானியாகக்கூடிய ஆற்றலே இருக்கு. அப்போ அது வந்து நமக்கு வந்து துன்பமும் துயரமும் வந்து புண்ணிய கர்மாவில் வர்றதா பாவ கர்மாவில் வருமா? இப்ப நான் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால என்னன்னு சொல்லிச்சோம்னா, மக்கள் எல்லாமே வந்து ஒரு காரணம் இருக்கலாம், ஒரு கஷ்டத்தினால் நம்முடைய செய்யக்கூடிய பாவத்தினால கூட கஷ்டங்கள் வரலாம். பட் இருந்தாலுமே கூட அது வந்து அதனுடைய நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய மோசமான கர்மாவும் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நல்ல விதத்தை தான் வருது, வழி நடத்துறது தான் வருது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிடணும். அப்ப வந்து இப்ப அப்ப வந்து நீங்க வந்து இந்த முன்ஜென்மத்தை பத்தி டாபிக்கே டச் பண்ணவே மாட்டீங்க இல்லையா? இல்ல, நம்ம எல்லாரும் கேள்வி எதுனா கேக்குறாங்க. எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு அனுமானிக்கிறதா சொல்லிடுவோம், அவ்வளவுதான். வந்து இந்த இடத்துல வந்து நீங்க சொல்லிருக்கிறது வந்து கரெக்ட், எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனா வந்து ரமண மகரிஷி பத்தி அவர் எழுதப்பட்டது, அவங்க சொல்லப்பட்டது எல்லாம் வந்து அவர் வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாரு அப்படின்னு வந்து சொன்னதாக சொல்றாங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில அவருக்கு ஒரு தடவை ஏற்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த கர்மா பத்தி எல்லாம் தெரியும்ன்ற அர்த்தம் இல்ல. அவங்க வந்து பாடிக்குள்ள இருந்துகிட்டே கூட அவங்க சில இதுகள் எல்லாம் அவங்களுக்கு தீர்க்க தரிசன சக்திகளெல்லாம் எடுத்துக்கிடலாம். இருக்க இடத்துல இருந்தா எங்கேயும் போகாமலே கூட அவங்க வந்து இது பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசும்பொழுது அவர் இப்படியா அப்படியான்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய அனுமானம் தானே, அது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம. அவங்களை பத்தி அவங்களுடைய ஒரு உயர்வான ஒருத்தரை உயர்வா மதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்கள அவங்களோட அசோசியேட் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம். அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னன்னு சொல்லிச்சோம்னா, அவருடைய ஞானமே வந்து நிறைய பேர் வந்து சாஸ்திரம் படிச்சவங்களாம் அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவருடைய ஞானம் ஒரு டைப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிறகு ரெண்டாவது என்னங்கன்னா, அவரும் ஞானம் அடைஞ்சதுமே
ஏதோ ஒரு டைப்ல போதும், ஞானம் அடைஞ்சது உண்மைதான், பட் இருந்தாலும் அவருடைய வந்து லாஜிக்கல் எல்லாம் ஞானம் அடையல, ஒரு மாதிரி ஒரு இல்லாஜிக்கலா தான் லேனன்னு அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவர் வந்து மரண பயத்தை ஏற்றுக்கிடுறேன்னு சொல்லி மரண பயத்தை ஏற்றுக்கிடும் பொழுது அவர் மனசு வந்து ஃப்ரீயா இயங்குறது கண்டுபிடிக்கிறார் அவ்வளவுதான். ஆனா அவர் என்னன்னா நான் செத்து போன பிறகு உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு லாஜிக் கொண்டாடுறாரு. அதெல்லாம் அபத்தமான லாஜிக் தான், உண்மையிலே அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து இன்னசென்டா நம்பி இருக்கிறாரு, அது அவருக்கு வேலை செஞ்சிருக்கு, அது எல்லாரும் வேலை செய்யாது. அப்புறம் வந்து ஃபைனலா ஒரு க்வெஸ்சன், எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஞானமடைஞ்சா வந்து நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும் அப்படிங்கிற ஒரு பயம் சந்தேகம் இருக்கு. அது சாத்தியம் இருக்குதா? ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஞானமடைஞ்ச எல்லாத்தையும் பாக்குறோம், எல்லாமே வந்து அதாவது வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்ற நபரா மாறிடுறாங்க. அவங்க எங்கேயோ இடத்துல முடங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் அதாவது சரியான ஞானம்ங்கிறது வந்து அகத்துலதான் நீங்க ஃப்ரீயா இருக்கணும், புறத்துல ஃப்ரீயா இருக்கணும்னு அவசியமா இல்ல. நீங்க அகத்துலதான் நீங்க ஞானி, புறத்துல நீங்க வந்து ஒரு சராசரி மனிதன் தான். அதனால உங்களுக்கு வந்து ஒரு சராசரி மனிதனுடைய குவாலிட்டி தான் இருக்கும், அகத்த புறத்துலதான் நீங்க ஞானியா இருக்கீங்க. இன்னமும் வந்து எனக்கு வந்து சரியான ஒரு தொழில் வந்து எனக்கு அமையல. கொஞ்ச நாள் வந்து மனசுக்கு பிடிச்ச தொழில் சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவேன், ஆனா வந்து உங்களுடைய புத்தகம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் வந்து மனசுக்கு பிடிச்ச தொழில் ஒண்ணு கிடையாது. நல்லா அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க வாழணும்னு சொல்லி ஒரு கோலை செட் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. நான் நேர்ல வந்து நான் தகவல் கொடுத்து நாங்க ரொம்ப நன்றி.